శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత కీయతే సరేత్ వేదాం సాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హరి అసలు తిరుపరంపరాయే నమః. இந்த அதிகரணத்துல இப்ப நேற்று பிரச்சரித்த அர்த்தாந்தரத்வாதி உபதேச அதிகரணம், அந்த அதிகரணத்துல மூணு சூத்திரங்கள் இருக்கு. மூணு சூத்திரங்களுக்கு அர்த்தத்தை முதல்ல பார்த்துடலாம். ரொம்ப சாதாரணமான சூத்திரங்கள் தான், சாமானியமான அர்த்தம் தான் வரும். ஆகாஷக அர்த்தாந்தரத்வாதி உபதேசா, ஆகாஷக ஆகாஷ சப்த வாக்கியம் பரமாத்மா. ஏன் அப்படின்னாக்க அர்த்தாந்தரத்வாதி உபதேசா, அர்த்தாந்தரத்வம் வேறுபட்டு இருக்கிறது. அதாவது ஜீவனை காட்டணும் பரமாத்மா வேறுபட்டவன். இப்படி பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, முக்தாத்மா தான் இந்த ஆகாசத்த வாக்கியம், ஏன்னா அவனுக்கு நாமரூபங்கள் எல்லாம் போயிடுறது முக்தி திசையில, அதனால அவன் தான் இங்க ஆகாசத்த வாக்கியம் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொன்னான். அதுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஏன்னா அர்த்தாந்தரத்தம் உபதேசம் என்ன அப்படின்னா, நாமரூபயோகோ நிர்வகிதா அப்படின்னு இருக்கு. நாமரூபங்களுடைய நிர்வோதிருத்தம் நிர்வாகம் பண்றதுன்றது பத்தன் என்ன முக்தன் என்ன, இவா இந்த அவஸ்தைகளுடைய பிரத்யேகாத்மாவான ஜீவனை காட்டிலும் அர்த்தாந்தரத்தம் ஆகாசத்துக்கு உண்டு, இந்த ஆகாசத்த வச்சனுக்கு உண்டு. ஏன்னா பத்தாவசன்றவன் ஸ்வயன் கர்மவசனா கர்மவசனா இருக்கான். கர்மவசனா இருக்கிறதுனால அவங்க நாமரூபமே வந்துடுறது, நாமரூபம் வந்துடவே அவனால நாமரூபத்தை பண்ண முடியாது. சரி, முக்தாவஸ்தனுக்கு உண்டா அப்படின்னாக்கா முக்தனுக்கு அது வராது. ஏன் அப்படின்னா, நாமரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சு அதுக்கு ஒரு நாமாவை கொடுத்து ரூபத்தை கொடுத்து இருக்கிறது தான் இது. அதுதான் இந்த நாமரூப வியாக்கரணம்னு பேர். அது இது பரமாத்மாவுக்கு தான் வரும். ஜெகத் வியாபாரம் ஜெகத் சிருஷ்டியை பண்றதுன்றது பரமாத்மாவுக்கு தானே வரும், ஜீவனுக்கு வராதுன்னுட்டு கடைசி அதிகரணம் ஜெகத் வியாபார வத்தியம் பிரகரணாத் அசன்னிகி தத்துவாத்தியம் சாய்க்க போற சூத்திரக்காரர். அதனால ஜெகத் வியாபாரம்ன்றது முக்தா முக்தனுக்குமே வராதுன்னாக்கா நித்தியனுக்கும் கிடையாது முக்தனுக்கும் கிடையாது, போக மாத்திரம்தான் இவாளுக்கு அங்க ஆனந்தம், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றிருக்கு. இது ஜீவனுக்கு வராதுன்றது. ஆனா பாருங்க பரமாத்மா சொல்றானோ, அனைகன ஜீவேன ஆத்மனான பிரதிசிய நாம ரூபே வியாக்கரவாணி அப்படின்றது. இந்த பரதேவத்தை வந்து சங்கல்பிக்கிறதா, நான் இந்த ஜீவனை கொண்டு ஜீவாத்மாவை கொண்டு அனுப்பிரவேசம் பண்ணி நாமரூபங்கள்னு வியாகரணம் வியாகரணம் பண்ணுவேன். வியாகரணம்னா என்ன அர்த்தம், பிரிச்சு பிரிச்சு பண்ணுவேன். நாமரூப வியாகரணம் நாமாக்களை கொடுப்பேன், ரூபங்களை கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் வந்து அழகா பிரித்து பிரித்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது இந்த பரமாத்மா. அதே மாதிரி முண்டகோபுரம் சொல்றது, எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து, எவன் சர்வஜ்ஞனாக இருக்கிறானோ சர்வவித்து அனைத்தையும் அடைந்தவனாக இருக்கான். இந்த சர்வவித்துன்றதுக்கு அதுக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சினவன் அர்த்தம், சர்வஜ்ஞனாலே எல்லாத்தையும் தெரிஞ்சினவன், சர்வவித்துனாலே எல்லாத்தையும் தெரிஞ்சினவன், ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை ஆயிடுறது. ஆனா இந்த அதிகரணத்தை கேள்வியோ நம்போ சுதப்பிரகாசியில சர்வவித்துன்னா அனைத்தையும் அடைந்தவன், அவாப்த சமஸ்தகாமன் அப்படின்னு அர்த்தம் பண்றார் சுதப்பிரகாசிகர். அதனால அனைத்தையும் அறிந்தவன் அனைத்தையும் அடைந்தவன், அவனுடைய ஞானமயம்தான் தபஸே, அவனுடைய தபஸ்ன்னு இருக்குது எல்லாமே ஞானஸ்வரூபமா இருக்கும். அவன் தபஸ் சங்கல்பம் எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட இருந்துதான் ஏதத் பிரம்ம இந்த பிரகிருதி இருக்குது. நேற்று கூட சொன்ன பாருங்க, பிரம்ம சப்தத்துக்கு பிரகிருதின்னு அர்த்தம் உண்டு. இந்த பிரகிருதி இருக்குது, இந்த அவ்யாகிருதமான பிரகிருதி நாமத்தை உடைத்ததாகவும் ரூபத்தை உடைத்ததாகவும் அன்னம் போக்கியமாகவும் உண்டாகிறது உற்பத்தி ஆகிறது அப்படின்னுட்டு உபநிஷத் சொல்றது முண்டகோபநிஷத். அதே மாதிரியே நாமானி சர்வாணி ரூபானி விசித்திய தீரா நாமானி கிருத்வாதிபதம் யதாஸ்தே அப்படின்றத பொருள் இருக்கும். அனைத்து ரூபங்களையும் பண்றவன் அனைத்து நாமாக்களையும் செஞ்சுட்டு அவன் சர்வைக்கனாக எழுந்துள்ள இருக்கிறான் அப்படின்னு பொருள் ஸ்பஷ்டமா சொல்றது. எப்படிலாம் சொல்றதுனால இந்த ஜீவனுக்கு அதுவும் முக்தாத்மாவுக்கு இந்த நாமரூப நிர்வோதிருத்தம் வராது. அதனால ஆகாசக இந்த ஆகாசத்தினால கூறப்படுபவன்
பரமாத்மா தான். ஏன் அப்படின்னாக்க அர்த்தாந்தரத்வாதி உபதேசித்தார். அர்த்தாந்தரத்வம் அந்த முக்தாத்மாவை காட்டணும் பத்தாத்மாவை காட்டணும் வேறுபட்டவனாக இவனை காமிச்சு கொடுக்கறது இந்த உபநிடத்து பரமாத்மாவை. இங்க ஆதி இருக்கு அர்த்தாந்தரத்வாதி. ஆதி சத்துவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அங்கேயே இருக்கு பாருங்க பிரம்மம் ஏதது பிரம்மம் ஏதது அமிர்தம்னு இருக்குது. அதனால இந்த பிரம்மத்துவம் என்ன அமிர்தத்துவம் என்ன இவைகள்லாம் கிரகிக்கப்படுறது அது. இப்படி இவைகள்லாம் கிரகிக்கப்படுறதுனால இந்த அபயமோ அமிர்தமோ பிரம்மமோ ஆகிறதுன்றது முக்தாத்மாவுக்கு முடியவே முடியாது. ஆகிறதுனால இதுதான். அதுக்கு மேல இவ பூர்வபக்ஷிகள் அத்வைதிகள்லாம் கேட்கிறா ஒரு முக்தாத்மா பரமாத்மாவை காட்டலாம் முக்தாத்மாவை காட்டலாம் பத்தாவதுனா வேற உத்தரம் கிடையாது. எல்லாம் உத்தர தானே எல்லாம் உத்தரம் இருக்கிறதுனால இங்க வந்து முக்தாத்மாவே வந்துட்டு போட்டுமே எல்லாம் ஒண்ணு தானே தனியா ஒண்ணு கிடையாது பேதமே கிடையாது எல்லாம் ஐக்கியம் தானே அப்படின்னாக்க அதுக்கு சமாதானம் அப்படி இல்லை. சுசுப்தி உத்கிராந்தியோர் பேதேன சுசுப்தி தூங்குதல் உத்கிராந்தி கிளம்புதல் தூங்குதல் வந்து சொன்ன பாருங்க அனைத்தையும் அறிந்த பரமாத்மாவோட சம்பரிஸ்வஸ்தரா அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆத்மா முக்தா இந்த ஜீவாத்மாவானவன் அப்படியே அணைச்சுண்டு நல்லா தூங்குறான். அந்த சமயத்துல அவனுக்கு வெளியில இருக்கிறதும் தெரியல உள்ளுக்குள்ள இருக்கிறதும் தெரியல. அகம் அகம் அகம்ன்றது அப்ப தெரியல நமக்கு தெரிய மாட்டேன்றது அப்ப தெரிஞ்சுருக்குது. ஆனா அதை நான் நம்மளால அறிய முடியவில்லை. அதாவது வெளில என்ன நடக்கிறது அதுவும் நமக்கு தெரியறது இல்லை. அது உள்ளுக்குள்ள இருக்கிறதும் தெரியல வெளியில இருக்கிறதும் தெரியல. இப்ப என்னாச்சு சுஷுப்தி தசையில தூங்குற சமயத்துல பெருமாளுடைய சேர்ந்திருக்கான்னு சொல்றதுனால பகவான் வேறு பரமாத்மா வேறு ஜீவன் வேறுனு ஆயிடுறது. அந்த மாதிரி இங்கேருந்து கிளம்புறான் இந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பச்ச பிராஜ்யநாத்மனா அன்மாருடக அன்மாருடன தொடர்பு உடையவன் சம்பந்தத்தை உடையவன் இந்த பிராக்கினான சர்வா சர்வக்கினான ஆத்மாவோட பரமாத்மாவோட சம்பந்தப்பட்டவனாக உற்சப்ஜன்னு சரீரத்தை தேகத்தை விட்டுட்டு யாத்தி அடைகிறான் போகிறான் அப்படின்னு இருக்கு. இப்ப என்ன எடுத்தது பரமாத்மா சுசுப்தி செய்தே ரெண்டு பேரும் தனியா இருக்கா சேர்ந்து இருக்கா ஆனா வேற வேறையா இருக்கா இங்கே கிளம்புற சமயத்திலே வேற வேறையா இருக்கா. இப்படி இருக்கிறதுனால இந்த பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற அப்படின்னு சிந்திக்கிறது. கடைசி சூத்திரம் பத்தி ஆதி சப்தேத்தியா பதி ஆதி சப்தத்தினால சேது விதானெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சப்தங்கள்லாம் இருக்கே அதனால கூட நமக்கு தெரியுது சத்யகாத்மா வேற அதாவது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு தெரியுது. எப்படி அப்படின்னாக்க சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானஹா சர்வசிய அதிபதி அப்படின்னு இருக்கு. சர்வசிய வசி அனைத்து பேரையும் தன்னுடைய வசத்துல வச்சிருக்கிறவன். அதே மாதிரி சர்வசிய ஈசானகா அனைத்தையும் ஆள்பவன் இவன். அதனாலேயே சர்வசிய அதிபதி எல்லாருக்கும் சேஷியா இருக்கான் இவன். எல்லாத்தையும் தனக்கோசம் எல்லாத்தையும் தான் வசப்படுத்திட்டு தனக்கு சேஷமாக எல்லாத்தையும் வச்சிருந்து ஆள்பவன் இவன். தன சாதுனா கர்மனா பூயான் நல்ல கர்மா பண்ணினதுனால அவனுக்கு எதுவும் ஆயிடாது. அவனுக்கு நல்ல வசந்தி நமக்கெல்லாம் நல்லது பண்ணாக்கா நல்லது வருது கெடுதல் பண்ணாக்கா கெடுதல் வந்துடுறது. ஆனால் இந்த பரமாத்மாவுக்கு அவன் நல்லது பண்ணாலும் அவனுக்கு எதுவும் நல்லது வந்துடாது கெடுதல் ஏதாவது பண்ணினாலும் கெடுதல் எதுவும் வந்துடாது. அதனால நோயேவ அசாதுனா கனியான் ஏதோ கெடுதல் பண்ண அவனுக்கு கெடுதலே ஒன்றும் கிடையாதே நல்லதும் பண்ணுவதில்லை நல்லதும் அவனுக்கு எதுவும் வராது. அது ஏற்கனவே இந்த அந்தஸ்தன்மோபதேசான்றது சொல்லிருக்கோம். அதாவது நமக்கெல்லாம் அபகட பாப்பம்னா எப்படி இப்ப இதுவரையும் பாபம் இருக்கு இந்த சம்சாரம் முடிஞ்சு போயிடுத்துனாக்க நமக்கு பாபங்கள்லாம் போயிடும் முக்தி திசை வந்துடும் நம்ம சொல்லலாம். பெருமானுக்கு அபகட பாப்மான்னு பேரு. அவனுக்கு பாபம் எல்லாம் உண்டா விட்டுட்டான் விட்டுட்டு கலந்துறானா அதெல்லாம் போயிட்டு அப்படின்னாக்க அப்படி இல்லை. அவர்கான பகவான் அவன் வந்து அவனுடைய உடம்பு தான் இந்த லோகம் அனைத்தையும் அதனால அதை எதை பண்ணினாலும் தப்பும் இல்லை சரியும் இல்லை எல்லாம் அவனுடையது. அவனுடைய விஷயத்துல அவன் பண்றதுனால நமக்கு என்ன அப்படி இல்லை நான் வேற இவன் வேற அவன் வேறன்னு இருக்கிறதுனால நமக்குள்ள பேதங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம தப்பு பண்றோம் சரி பண்றோம் அப்படின்றது. ஆனால் சர்வேஸ்வரனுக்கு அப்படி இல்லை. அதனால நல்லது பண்ணிட்டதுனால அவனுக்கு ஏதோ இது நல்லது வந்துட்டு தான் நினைக்க வேண்டாம். அது மாதிரி தப்பா ஏதாவது பண்ணிட்டான்னாக்கா
அவனுக்கு தப்பு வந்துருக்கு. அது தப்பும் இல்லை நல்லதும் இல்லை அவன் பண்றது. அதனால அவனுக்கு குறைபாடும் இல்லை அதிகமும் அவனுக்கு வரதில்லை. எதுவும் அதே மாதிரி ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபாலா ஏஷ சேது விதரண ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய பகராதிகரணத்துல இந்த வாக்கியம் வந்திருக்கிறது. இவனே ஏஷ சர்வேஸ்வரா அனைத்தையும் ஆள்பவன் இவன் தான். அது மாதிரி ஏஷ பூதாதிபதி என்ன அனைத்து பொருள்களுக்கும் இவன் தான் சேஷியா இருக்கான், இவன் தான் ரட்சிக்கிறான் எல்லாரையும் ஏத பூதபாலகா ரட்சிக்கிறவன் ஏஷ சேது. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்காம இருக்கும். அணைக்கே அதான பேரு டேம் சொல்றமே, இதையும் அதையும் கலக்காம வச்சிருக்கும். அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க எந்த லோகத்தையும் கலப்பதில்லை, சாங்கரியம் வராம தனியா நிற்பான், எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன் அவன். ஏத சேது விதரணகா, விதரணகன்னா தரிக்கிறவன். அதனால் ஏன்னா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய பிரித்து பிரித்து பார்க்கணும் எல்லாத்தையும். ஒவ்வொரு வசதியும் பிரித்து பிரித்து பார்த்தாதான் அதை ரசிக்க முடியும். எங்க மாதாமகன் எழுந்தோடு இருந்தார், அவர் அம்சைவர். அவர் அம்சயத்தை பிரசாதம் சாதிப்பா, கடமதேவன் சாதிப்பா, பட்சணங்கள்லாம் சாதிப்பா. அந்த குழம்பு சாத்துந்து எல்லாம் போட்டா பிரசாதம் கலந்து சாப்பிடுவார். கருமது தனியா தான் சாப்பிடுவார், எதாவது கலந்து சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் கேட்போம், ஏன் தாத்தா வந்து இந்த மாதிரி கரைவதெல்லாம் தனியே தனியா அந்த செய்யறத சேர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இது ருச்சி வேற, அது ருச்சி வேற, இது ரெண்டும் ஒன்றும் சாங்கரியம் வரக்கூடாது. ஏண்டா சித்தித்தையும் காரத்தையும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவியா? அந்த மாதிரி கரைவதனுடைய ருச்சி வேற, குழம்பு சாதத்தினுடைய ருச்சி வேற, சாத்தமது சாதத்தினுடைய ருச்சி வேற. அதனால தனித்தனியாக தான் சாப்பிடணும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். பெரியவாளுடைய அனுபவங்கள்லாம் தனி அது. அதனால இது இந்த அந்த மாதிரியாக லோகத்துல ஒவ்வொரு வஸ்துவையும் பிரித்து பிரித்து பார்த்தாதான் அதனுடைய அருமை அமைப்பு எல்லாம் புரியும். அதை காப்பாற்றின்றான் பெருமாள். அதே மாதிரி இதான் பத்தியாதி சுத்தம். அதே மாதிரி சமீதம் வேதானோஜனேன பிராமணாவிதிரந்தி, வேதாத்தியனம் பண்ணிண்டு அதை பாராயணம் பண்ணிண்டு பிராமணர்கள்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்திருக்கா, பிரம்ம வித்துக்கள்லாம் பெருமாள் உபாசனம் பண்றா. ஏத்தமேவ விதித்வாமணி பவதி, இந்த பரமாத்மா தெரிஞ்சுட்டு தான் முனியா மாறிடுறா. அதான் மௌனசீலான்னு நடத்தும். முனின்னாக்க மனநம், எப்போதும் மரணம் பண்றவன், பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவன். முனிவர் பகுதி ஏதமேவ பிரபுராஜினோ லோகமிச்சந்த பிரபுரகந்தி, இவனை ஆசைப்பட்டுதான் சன்னியாசிகள்லாம் சன்னியாசாசனம் வாங்கிக்கிறா. என்ன அழகான பதம் பாருங்கள், பெருமாள் ஆசைப்பட்டு சன்னியாசாசனம் வாங்கிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு இதோட நான் நிறுத்திக்கிறேன், மேல சொல்லக்கூடாது. அதனால ஏதமேவ பிரபுராஜினா லோகமிச்சந்த பிரபுரகந்தி. அது மாதிரி சவா ஏஷ மகான் அஜாத்மா அன்னாதக வசுதானா, இந்த ஆதிசத்திரத்துக்கு இது அர்த்தம். இந்த படம் இந்த வாக்கியங்கள்லாம் இவன் மகான், இவன் அஜன். நமக்காவது இந்த கர்ம சம்பந்தமான உடம்பெல்லாம் சேர்க்க பிறப்பு இருக்கு அவனுக்கு, அதெல்லாம் கிடையாது. அஜன் ஆத்மா, அனைத்துக்கும் ஆத்மாவா இருக்கான். அன்னாதகா போக்கியமான வஸ்துக்கள்லாம் கொடுக்கிறவன். வசுதானகா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன். இப்படி அஜரகா அமரகா அமர அபரம் அபயம் அப்படின்னா இருக்கு பரமாத்மாவுக்கு. இந்த மாதிரி இருக்கிறதுனால முக்தாத்மாவை காட்டிலும் இவன் வேறுபட்டவன். அப்படிப்பட்டவன் தான் நாமரூபத்தை பண்ண முடியும். அந்த நாமரூபத்தை பண்றவன் ஆகாசத்த வாக்கியம் சொன்னாக்க அவன் பரமாத்மா தான். அவன் முக்தாத்மாவோ ஜீவாத்மாவோ நித்யாத்மாவோ எவனும் இல்லை. அது இங்க இருப்பது பரமாத்மா தான் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. இது மூணு சூத்திரங்கள். இந்த மூணு சூத்திரங்களுக்கும் அர்த்தம் வியாச்சியது. இந்த அதிகரணத்துல இந்த பாதத்துல 10 அதிகரணங்கள் இருக்கு. இந்த 10 அதிகரணங்களுடைய சாராம்சத்தை சுவாமி இந்த கடைசி ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த பாதத்துல இந்த 31 ஸ்லோகம் ஞாபகம் இது. இத வந்து ரொம்ப அழகான ஸ்லோகம். அதாவது ஏற்கனவே ஒண்ணு சொல்றீங்க பாருங்க, ஆகாசாதிகரணத்துக்கு அவதாரிகள ஒவ்வொரு அதிகரணத்தினாலையும் ஒவ்வொரு கல்யாண குணம் சொல்லப்படுறதுன்னு தான் நம்ம சித்தாந்தம். அதை வச்சு சாதிக்கிறார். விஸ்வாத்மா முதல் அதிகரணத்தினால இந்த லோகங்களுக்கு தான் அந்த திவ்வா தியாயத்தன சப்தாதன் முதல் அதிகரணம். அந்த அதிகரணத்துல எல்லா லோகங்களுக்கும் இவன் ஆத்மாவா இருக்கிறான். அதாவது எல்லா லோகங்களும் இவனுக்கு இருப்பிடம், உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான், எல்லாம் இவங்கிட்ட இருக்கு. அப்படி சொன்னதுனால விஸ்வாத்மா லோகத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கிறான். அதே மாதிரி ரெண்டாவது பூமா அதிகரணம். பூமா அப்படின்னு என்ன அர்த்தம்? மகத்துவத்தை உடையவன், பெருகி இருக்கிறவன், வியாபிச்சு இருக்கிறவன், வைபுல்யம்னு அர்த்தம்.
கைபல்ய வாட்சி பூமா சப்தம்னு, அதாவது எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறவன் பூமா பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம அங்கேயே ஒரு கேள்வி வந்திருக்குது, கஷ்டின் பிரதிஷ்டிதா அப்படின்னு கேள்வி, சே மகிம்னி பிரதிஷ்டிதா, இவன் எதுல பிரதிஷ்டிதமா இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு, தன்னுடைய மகிமையிலே பிரதிஷ்டிதமா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய அனந்த பூமா, பூமானாலே இங்க வைபுல்யம் வியாபிச்சு இருக்கிறதுன்னு அர்த்தம். அனந்த பூமானாக்கா என்ன அர்த்தம், அனந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் உடையவன் இவன், அப்படிப்பட்டவன் இவன் அப்படின்னு சொல்லணும். அது அந்த பூமாதிகரணத்தினாலும் சொல்லப்பட்டது. மூணாவது அக்ஷராதிகரணம், அந்த அக்ஷராதிகரணத்துல அங்க வந்து யாஜ்ஞர் கார்கி, கார்கிக்கு சொல்றார், ஏதத்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யாக்கும் பிரமசோ விதர்தோ திஷ்டதாம், எல்லாத்தையும் தரிச்சுண்டு பிரசாசம் நியமனம் பண்றவன் இவன். அப்படி எல்லாத்தையும் தரிக்கிறான், எல்லாத்தையும் தரிச்சுண்டு நியமனம் பண்றான். ஜௌஸ்த சந்திராக்க நக்ஷத்திரம் கந்திசோ குர்மகோதிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிர்தானி மகாத்மனா, வீரியேன அவனுடைய சங்கல்பத்தினால விதிர்தானி தரிக்கப்பட்டவைகள், நியமிக்கப்பட்ட அவனுடைய வீரியத்தினால நியமிக்கப்பட்டவைகள், அவனுடைய வீரியத்தினாலேயே தரிக்கப்பட்டவைகள் அப்படிங்கிறது பலஸ்ருதியில சகஸ்திரநாம பலஸ்ருதியில அந்த மாதிரி இவன் இருக்கிறவன் அப்படின்றத அக்ஷராதிகரணத்தினுடைய கல்யாண குணம். அது மட்டும் இல்லாம மூணாவது ஈக்ஷதிகரமாக உதயசாதிகரணம், அதுல சொல்லச்ச இவன் வந்து பராத்பரம் புருஷமீக்ஷதே அப்படின்னு இருக்குது. பராத்பரம் புருஷையும் புருஷமீக்ஷதே, அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய உத்கிருஷ்டமான வஸ்துக்களை காட்டிலும் வசந்து இருக்கக்கூடிய பரமாத்மாவை புருஷனை அந்த லோகத்துல பிரம்மலோகத்துல போய் பார்க்கிறான் இந்த முக்தன் அப்படின்னு சொன்னதுனால இதுதான் முக்த போக்யம். முக்தனுக்கு போக்யமா இருக்கக்கூடிய சுபாவம் இது, அந்த சுபாவத்தை உடையவன் இவன். அதனால ஈக்ஷதிகர்மாதிகரணத்துல அர்த்தம் இது, முக்தாளுக்கள்னா போக்யமான சுபாவத்தை உடையவன், போக்யமா இருக்கும்படியுமான சுபாவத்தை உடையவன் இவன். அதுக்கப்புறம் அஞ்சாவது அதிகரணம் தஹராதிகரணம், அதுல இந்த தஹரம் தஹரம் யாரு அப்படின்னு கேட்டு சொல்லச்ச அஸ்மின் காமா சமாஹிதா, அதே மாதிரி தியாவா பிருத்திவி உபே அஸ்மின் தியாவா பிருத்திவி அந்தரே சமாஹிதே, அதுல ரொம்ப அழகு. தஹரம்னாக்க அல்பம்னு அர்த்தம், சிறுசு. பெருமாள் ரொம்ப சூக்ஷமான ரூபத்தை எடுத்துட்டு நம்மளை அனுகிரகிக்கணுன்றதுக்கோசரம் ஹிரதய குகையில எழுந்துள்ள இருக்கான். அப்படி எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த அவனுள்ள இந்த திலோகம் சொர்க்கலோகம் பூமி அனைத்து லோகங்களும் அவனுக்குள்ள அப்படியே பிரதிஷ்டிதமா இருக்கு. பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னாக்க அவன் வந்து எடுத்துட்டு இருக்கிற ரூபமும் ரொம்ப அல்பமான ஆகாரம், சின்ன சுரூபம் சூக்ஷமான ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். ஆனால் அவன் கிட்ட இருக்கிறதோ பிரம்மாண்டமான லோகங்கள்லாம் உள்ள பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னாக்க அந்த உலகம் உண்ட பெருவாயினோயோ இவன் கிட்ட என்னதான் இருக்காது. வெறும் வடபத்திரசாயியான பெருமானுடைய இந்த திரு உதரத்துல லோகம் எல்லாம் இருந்ததுன்னு நம்ம சேவிக்கிறோம் இல்லையோ, அதனால இது அந்த மாதிரியாக இவன் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவன், சூக்ஷமா தான் இருக்கான் பகராகாசமாக, ஆனாலும் அனைத்து லோகத்திற்கும் அனைத்து பிரபஞ்சத்திற்கும் இவன் ஆதாரமாக இருக்கான் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது அஞ்சாவது அதிகரணத்துல. அது அடுத்தது பிரமிதாதிகரணம், பிரமிதாதிகரணத்துல இந்த ஹிருதயத்துக்கு ஹிருதய பரிமிதம் தான் இருக்கான் அவன், அங்கு அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனை திஷ்டதி ஈசானோ பூதபவியஸ்திய அதோ ஒன்று ஜிகுப்ததே அப்படின்னு வாக்கியம். ஒவ்வொருத்தனுடைய கட்ட வரல் அளவுதான் ஹிருதயம் இருக்கு, அவாவாளுடைய உடம்பு மனுஷியார் மனுஷியாருடைய உடம்புல ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயம் அவாவளுடைய கட்டவரல் எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசு இருக்கும், அந்த அளவுக்கு எம்பெருமான் வெற்றிருக்கிறான். அது வெறும் உட்கார்ந்து இல்ல, ஈசானும் பூதபவியத்திய இறந்த காலம், அதாவது இறந்த காலம் பூத காலம் இப்ப இருக்கிற காலம், அதாவது மூணு காலத்திலையும் முக்காலத்திலையும் அவன் நியந்தாவாக இருக்கான், நியந்தாவாக இருக்கான்னு சொன்னதுனால ஹதய பரிமிதமா இருக்கார், ஹதய அளவுதான் அவர் இருக்கார். இருந்தாலும் கூட சர்வரையும் நியமனம் பண்றவர் பிரம்மாள், அது பிரமிதாதிகரணத்தினுடைய கல்யாண குணம். அப்புறம் ஏழாவது அதிகரணம் தேவதாதிகரணம், அந்த அர்த்தத்தில் என்ன, அந்த அதிகரணத்துல தேவதைகளுக்கெல்லாம் இவன் உபாசனாக இருப்பானா
தேவதைகளுக்கு உபாசனத்துல அதிகாரம் உண்டா இல்லையான்னு கேள்வி, அதிகாரம் உண்டா இல்லையான்னு கேள்வி வந்தது, உண்டு எடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம், தேவதைகளுக்கும் இவன் உபாசியன். அதுதான் இந்த ஏதாவதிகளுடைய சுரூபம், தேவதைகளுக்கெல்லாம் அர்த்தத்துவம் சாமர்த்தியம்லாம் இருக்கிறதுனால அவளுக்கு உபாசியனாக இருக்கிறான் என்கிறவான். அப்புறம் எட்டாவது கிரணம் மத்வதி கிரணம், இந்த மது வித்தியில தனக்குத்தானே உபாசியமா இருக்க முடியுமா, தன் பதவி அடையிறதே பலமாக ஆக முடியுமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு, அங்க வந்து தனக்குத்தானே உபாசியம் இல்லை, தனக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய இந்திரமானே உபாசிக்கிறதுன்னு சொல்லப்படுறது. அதனால இவனுக்கு வந்து உபாசியனா இருந்தா தோஷம் இல்லையே, அதனால வசு முதலான திரௌபதிகளுக்கு இது உண்டு. வசுமுக விபுதை, முகனாக்க முதலியேன்னு அர்த்தம், வசு ருத்ரால் வசு வசுக்கள், ருத்ரர்கள், ஆதித்யர்கள், சாத்தியர்கள், மருத்துக்கள், இந்த அஞ்சு தேவதைகளுக்கும் சுவாத்மபாவேன சேவியா, சேவியன்னா உபாசியன் அர்த்தம், சுவாத்மபாவேன தனக்கு ஆத்மாவாக தனக்கு அந்தரியாமியாக அந்தராத்மாவாக உபாசியன் இவன். அதனால என்னாச்சு, தன்னைத்தானே உபாசிக்கிறதுன்றது இங்க சொல்லப்படல, வேற எப்படி சொல்லப்பட்டதுன்னாக்க தனக்கு அந்தராத்மாவா தான் உபாசிக்கணும். அதே மாதிரி தன்னுடைய பதவியை தன்னை ஆசைப்பட்டாலும் தப்பு இல்லை, ஏன்னா அடுத்த கல்பங்கள்ல மண்வந்தரங்கள்ல கிடைக்கலாம் அப்படி சொன்னதுனால இப்படி அர்த்தம் இது. எட்டாவது அதிகரணத்துக்கு ஒன்பதாவது அதிகரணம் அபசூத்திராதிகரணம், இதழுக்கெல்லாம் உபாசனத்துல யோக்கியதை உண்டா அதிகாரம் உண்டா, அது கிடையாது. அதனால இதர ஆளுக்கள்னா இதர ஸ்திரீகள் இவாளுக்கள்னா உபாசி அனர்ஹா, உபாசனத்துக்கு அருகன் இல்லை இவன், அவளுக்கு உபாசியனாக இருக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கு, ஏன்னா ஞானம் இல்லாதது, ஞானம் இல்லை, அத்தியனம் இல்லை, உபநயனம் இல்லை அப்படின்னு வரிசையா சொல்றோம். அதனால அது மட்டும் இல்லாம கடைசி அதிகரணம் இப்போ அர்த்தாந்தரத்துவாதி அதிகரணம் பார்த்தோம் இல்லையோ, அதுல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நாமரூபம் பண்றதுல இவன் ஒத்தம்தான் பண்ணுவான், வேற யாரும் இல்லை, நாமரூபம் பண்றதுல இவன் தான், நாமரூபம் பண்றத இவன் ஒன்றுதான் பண்ணுவான், அது முக்தாத்மாவெல்லாம் பண்ண முடியாது, அதே மாதிரி பத்தாத்மாவும் பண்ண முடியாது. முக்தாத்மாவும் பண்ண முடியாது, பத்தாத்மாவும் பண்ண முடியாதுன்னாக்க யாருமே பண்ண முடியாது, இந்த பரமாத்மா ஒன்றுதான் நாமரூபத்தை பண்றவன். இப்படி பத்து அதிகரணங்களுடைய சாரமானது இந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு நீங்க சாய்க்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பார்த்தா புரியும், விஸ்வாத்மானந்த பூமா நியமன திருதி கிருது முக்த போக்ய ஸ்வபாவ தஹ்ரஸ்வாதார சர்வ ஹிருதய பரிமித அவஸ்தயா சர்வயந்த தேவாதீனாம் உபாஸ்ய வசுமுக விபுதைஹி ஸ்வாத்மபாவேன சேவ்ய சூத்ராத்யோபாஸ்யநர்ஹ பிரபுருஹ புபுதே நாமரூபைகர்த்த. விஸ்வாத்மா முதல் அதிகரணத்துல விஸ்வாத்மா, திவ்வாத் அதிகரணத்துல விஸ்வங்களுக்கெல்லாம் ஆத்மா, பிரபஞ்சத்துக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடியவன். இரண்டாவது அதிகரணம் பூமா, பூமாதிகரணம் அனந்த பூமா, அனந்த ஐஸ்வர்யங்கள் வியாபித்து இருக்கக்கூடியவன், அனந்த ஐஸ்வர்யங்களை உடையவன் இரண்டாவது அதிகரணம். நியமனம் தரிக்கிறது, அக்ஷராதிகரணத்துல நியமனம் பண்றவன், தரிக்கிறவன், எல்லாத்தையும் தானே தரிச்சு தானே நியமனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன் இந்த பரமாத்மா அப்படின்னு அக்ஷராதிகரணம். நாலாவது அதிகரணத்துல அது ஈஷதிகர்மாதிகரணம், முக்த போக்ய சபாவம், முக்தாளுக்கெல்லாம் போக்கியமா இருப்பான், நமக்கே இந்த லோகத்துல போக்கியமா இருக்கு, அந்த லோகத்துல போய் முக்தனா இருந்து அனுபவிக்கிறது எவ்வளவு போக்கியமா இருக்கும். ஒரு தேவப்பெருமாள் புறப்பாடு ஆயிடுச்சு கிட்ட போய் பக்கத்துல இருந்து சேவை சேர்க்கா சுவாமி சாத்தியாரோடு வருது, நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பஷ்ட சிந்தா பதம் ஆதிரோக்கியம் சத்தியம் சதே வாரண செய்தனாத வைகுண்ட வாசேவே நமே விலாஷா, உன்னை சேவிக்கிச்சே, உன்னுடைய அழகை சேவிக்கிச்சே, உன்னுடைய பாகவதார சேவிக்கிச்சே, உன் கோட்டியை சேவிக்கிச்சே, உன் வைகுவத்தை சேவிக்கிச்சே, எனக்கு வைகுண்ட வாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லையே அப்படின்னு இருக்கிறோம் தேசிகன். அந்த மாதிரியாக ஒரு இங்க இருக்கிறதே இப்படி இருக்கே நமக்கு, அங்க போயிட்டா நமக்கு எப்படி இருக்கும், என்ன அற்புதமான அவஸ்தை அது. அதனால முக்த போக்ய சுபாவம்ன்னுட்டு ஈஷதி கர்மாதிகரணம் நாலாவது அதிகரணத்தை சொல்லப்பட்டது. அஞ்சாவது அதிகரணம் தஹராதிகரணம், தஹ்ரஸ்வாதார சொல்ல தஹ்ர சூக்ஷமா இருக்கக்கூடிய தனக்கு
சொசிய தனக்கு ஆதார சொல்லலாம், தனக்கு தானே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கலாம், எல்லா வஸ்துவையும் தனக்கு ஆதாயமா உடையவன், தான் ஆதாரமாக இருக்கான், அனைத்து வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக சூக்ஷமா இருக்கக்கூடிய தகனன் எம்பெருமான் அவனே இருக்கான் அப்படின்னுட்டு அஞ்சாவது அதிகரணத்தை அர்த்தம். ஆறாவது அதிகரணம் ஹிருதய பரிமிதாவஸ்தையா சர்வயந்தா, ஹிருதய பரிமிதம் வந்து ஒவ்வொருத்தருடைய மனு நம் ஒவ்வொரு மனுஷனுடைய அங்குஷ்டம் இருக்கே கெட்டவர்கள் அதுக்கு அந்த அளவு தான் ஹிருதயம் இருக்கும், அந்த அளவுக்கு எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கான் அதே பரிமாணத்தோட. அப்படி இருந்துட்டு லோகத்தெல்லாம் நியமனம் பண்றான் சர்வயந்தா, எல்லாத்தையும் நம்ம வந்து நியமனம் பண்றதுனால அந்த ஈசானோ பூத பவ்யஸ்ய ஈசானகா ஆள்பவன் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டு தெரிஞ்சோ அதுதான் இங்க அவன் சர்வயந்தா சர்வ நியமனம் பண்றவன் அர்த்தம். இது ஆறாவது அதிகரணத்து அர்த்தம். ஏழாவது அதிகரணம் தேவதா அதிகரணம், தேவாதீனாம் உபாசிய தேவதை ஆதிசப்தத்தினால இது வந்து கடல் கடல் சாதிபடி கடல் தேவாதீனாம் உபாசிய தேவதைகள் முதலான வாழ்க்கைலாம் உபாசியன். அதுக்கு ஐசிங்கர் பதயோஜனையில ரொம்ப அழகா எழுதுற இது வந்து ஆதிசப்தத்தினால என்ன அர்த்தம்னாக்கா அசுராள் ராட்சசாள் கந்தர்வாள் இந்த மாதிரி இருக்காளையா அத்தனை பேரும் எடுத்துக்கணும். ஏன்னா தேவானாம் தானவானாம் சாமான்யம் அதிதெய்வதம், தேவதைகளோ அசுராலோ எல்லாருக்குமே இவன் வந்து சாமான்யமா அதிதெய்வதம் இருந்தான் பரமாத்மா தான் அப்படின்னு ஸ்மிருதி சொல்றது. இதுல வந்து அசுராள்ல பிரஹ்லாதம் பிரஹ்லாதன் முதலாவது வாழலாம் பிரஹ்லாதாழ்வான் இவாழ்லாம் அசுராள்ல வந்து உபாசகாலா இருப்பா, விபீஷணன் முதலாழ்வாழ்லாம் ராட்சசாள்ல இருப்பா, சித்திரசேனன் முதலான வாழ்லாம் கந்தர்வாள்ல இருப்பா, கண்டாகரன் முதலான வாழ்லாம் பிசாச்சாள்ல இருப்பா, இப்படி எல்லாருமே பாகவதோத்தமாலாம் இருந்திருக்கா. எந்த ஒரு குலம் கோத்திரம்னு இங்க பார்க்க கூடாது, இங்க வந்து என்ன வம்சம் எல்லாம் இல்லை, என்ன மனோபாவம் இருந்தது, அவன் எப்படி பக்தி பண்ணா அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால இப்படி இப்படி இருக்கிறதுனால இவெல்லாம் வந்து ஆதிசப்தம் தேவதைகள் ராட்சசாள் அசுராள் கந்தர்வாள் பிசாச்சாள் எல்லாருக்குமே இவன் தான் உபாசியன். ஓ நிறைய பேர் அதுல எல்லாம் இருக்கா எல்லா இதுலையும், அதனால எல்லாருக்குமே உபாசியன் தேவ அங்க தேவதாதிகரணத்துல தேவதைகளும் சொல்லிட்டாக்கா இதுதான் தேசியன். ஆதிசப்தத்தினால இவாளுக்கெல்லாம் கூட உபாசகத்துவம் உண்டு அதிகாரம் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அசுராளா போயிட்டதுனால அவளுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் வந்து பிரஹ்லாத அழுவான் அப்படி உபாசிச்சான், எந்திரமானனும் பிரித்தானே, விபீஷண அழுவான் அப்படி இது பண்ணாம அவன் ராட்சசன் தான், ஆனாலும் கூட அவன் விபீஷண அழுவானுக்கு பிரமாணம் அனுகிரகிச்சார், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரமாணம் அனுகிரகிச்சதுனால இது விசேஷம். அது தேவாதீனாம் உபாசியா. அப்புறம் வசுமுக விபுதைகி அங்க வந்து வரிசையா சொல்றது என்னன்னாக்க வசு முதலானவாள் முதலான விபுதாள் தேவதைகள் வசுங்கிற தேவதை ருத்ரன் ஆதித்யன் மருத்து சாத்யார் இப்போ அஞ்சு பேர் இது. அதுல இது முதல் அமிர்தம் வசுக்கள் அதை அனுபவிக்கிறா, ரெண்டாவது ருத்ராள், மூணாவது ஆதித்யாள், நாலாவது வந்து மருத்துக்கள், அஞ்சாவது சாத்யாள் அப்படின்னு இருக்கு. இப்படி அஞ்சு தேவதைகள் இவன் அத்தனை பேருமே எம்பெருமான தனக்கு அந்தரியாமியாக சுவாத்ம பாவியன தெரியான், தனக்கு அந்தரியாமியாக உபாசித்ததுனால பெருமாள் அவளுக்குலாம் உபாசியனாக இருக்கான். அப்புறம் ஒன்பதாவது அதிகரணம் சூத்ராத்யோ உபாசியன, இதன் ஸ்திரீகள் இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காளே அவளால உபாசனத்துக்கு அனர்ஹம், உபாசனம் பண்ண முடியாது யோகிதை இல்லாதனால. அப்படிப்பட்டவன் நாமரூபீக கர்த்தா, நாமரூபத்துக்கு ஏக கர்த்தா, அவன் ஒத்தம்தான் கர்த்தா நாமரூபத்துக்கு, இவனை தவிர்த்து வேற யாருமே பண்ண முடியாது. சரி இந்த வந்து பிரம்மா சதுர்முக பிரம்மா எல்லாம் பண்றாரே அப்படின்னாக்கா அது பின்னாடி சொல்ல போறாரு. அதெல்லாம் எப்படின்னா துவார கர்த்திருத்தம் பிரயோஜ கர்த்திருத்தம்ன்றோம். பிரயோஜ கர்த்திருத்தம்னா என்ன, இவெல்லாம் அம்பு மாத்திரம், அம்ப வந்து பிரயோகம் பண்றவன் பரமாத்மா தான் பிரயோஜகன், இவாள்லாம் பிரயோஜியாள். அப்படி சொன்னதுனால இவாளுக்கெல்லாம் சாட்சாத் கர்த்திருத்தம் கிடையாது, பிரயோஜ கர்த்திருத்தம் மாத்திரம்தான். பெருமாளுக்கு அதீனமா இருந்துட்டு
தான் சில காரியங்கள் பண்றார். ஏன்னா நம்ம இஷ்டாவத்தர் பண்றேன்னு சொல்றோம், இஷ்டாவத்தர் எத்தனையோ பண்றேன் அந்த மாதிரி இது. இஷ்டாவத்தர் திருசங்க சுருக்கத்தை கற்பிச்சார் சிருஷ்டிச்சார். அதே மாதிரி எத்தனையோ பேர் எவ்வளவோ கல்பிக்கிற பிரஜாபதிகள்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கா. அவெல்லாம் பகவானுக்கு அதீனமாக பகவத் சக்தியினால எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர்த்து சாட்சா கர்த்தத்துவம் கிடையாது. அதனால் நாம ரூபீக கர்த்தா, நாமரூபங்களுக்கு ஏக கர்த்தா இவன் தான், சர்வேஸ்வரன் தான், பரமாத்மா தான். அப்படிப்பட்டவன் பிரபு, அவன் தான் பிரபு, எல்லாருக்கும் பிரபுவாக எழுந்திருக்கக்கூடியவன். ஆனால் புருஷோத்தமன் அர்த்தம் அப்படின்னு எழுதின புருஷோத்தமன். நம்மெல்லாம் சாமானிய புருஷாள், உத்தமாலும் கிடையாது உத்தராலும் கிடையாது, சாதாரண புருஷாள். அந்த புருஷத்துவன்றது என்னது, இந்த லோகத்துல ஒரு கிரகஸ்தனா இருக்கிறதுக்கோசரம் நமக்கு ரொமான் கொடுத்துருக்காரு. அதுல ஏதோ ஒரு அத்தியனம் பண்றதுக்கு அப்படின்னா ஞானத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு உபாசனம் பண்றதுக்கெல்லாம் எம்பெருமான் உனக்கு வச்சிருக்கான். மற்றபடி அவன் தான் புருஷோத்தமன், அவனை தவிர்த்து வேற யாரும் கிடையாது. புறபுருகிய போது நாம ரூபைக்க கர்த்தான்னுட்டு இந்த பாதத்தினுடைய 10 அதிகரணங்களுடைய சாரத்தை இவ்வளவு அழகா சாட்சி முடிக்கிறார் சுவாமி. விஸ்வாத்மான நியமன தசிகோஜஸ்வபாவோ தஹ்ரஸ்வாதார சர்வம் ஹதய பரிமித வத்தயா சர்வயந்தாம் தேசாதீனாம் உபாஸ்யோ வசுமுக விபுதைஹி ஸ்வாத்மபாவேன சேவ்யஹ ஷுத்ராஜ்யோபாஸ்ய நரஹ பிரபுரிஹ புபுதே நாமரூபைக கர்த்தா கவிதாக்கிர சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.